பிசிபின்னு சொல்லி பிஸ்னஸ் கேண்டீன் இருக்கு. அந்த கேண்டீனில் அவங்க ஓன் மணியை அவங்க கேண்டீனில் செலவு பண்ணிக்கலாம். தேவையான ஈட்டபிள்ஸு அந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த கேண்டீனில் வந்து ஒரு சிறைவாசி பி கிளாஸாக இருந்தால் 750 ரூபாயும் ஏ கிளாஸ் இருந்தால் 1000 ரூபாய்க்கும் வாரத்துக்கு செலவு பண்ணிக்க முடியும். தினந்தோறும் வந்து சிறைவாசிகள் வந்து ஒரு சினிமா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா அவங்க வந்து அந்த மன இயக்கத்தோடையே கஷ்டப்படுவாங்க. அதனால் பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் இருக்குது. அந்த புத்தகங்கள் வந்து ஒவ்வொரு புத்தகமும் வந்து படிக்க படிக்க அவங்களுக்கு உறுதியாக அவங்களுடைய எண்ண ஓட்டம் வந்து கட்டாயமாக மாறும். அவங்க வந்து எவ்வளோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து படிக்கும்போது அந்த புத்தகத்தில் இருக்கிற கதை ஓட்டம் இருக்கோ அதுவே அதாவே மாறிடுவாங்க. யார் யாராக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் உற்பத்தி செய்யப்படப்பட்ட இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அனைத்து சிறைகளிலும் தமிழகம் தான் முன்னிலையில் இருக்குது. இந்த சிறைச்சாலை உற்பத்தியில் இப்போ சென்ற ஆண்டு வந்து 66 கோடி ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது சார். நன்றிங்க சார். சூப்பர் சார். சார், இத்தனை வருஷமாக வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம பார்த்தது கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் டைம். அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி ஒரு முன்னெடுத்தல் வந்து பண்ணியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு கிடைச்சிருக்கு, ஸோ எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, எவ்வளோ புக்ஸ் இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு சார்? சார், இப்போ எங்களுடைய சிறை லைப்ரரியை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய பழைய நூல்களை எடுத்துகிட்டு புதிய நூல்கள் வைக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்களுடைய சிறைத்துறை தலைவர் திரு அமரேஜ் பூஜாரி, நூலகங்களுடைய இயக்குனர் திரு இளம் பகவத் அவங்களுடைய ஏற்பாட்டில் தான் இந்த ஸ்டால் அமைச்சிருக்கிறோம். இந்த ஸ்டால் வந்து சோசியல் மீடியாஸ் மூலமாகவும் நல்ல நியூஸ் பேப்பர் அது மாதிரி ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய பரவலையும் வந்து பண்ணியிருக்கு. பொதுமக்கள் வந்து பொதுமக்களாகட்டும் பப்ளிக் பதிப்பகத்தார் அரங்கு உரிமையாளர்கள் எழுத்தாளர்கள் பலதரப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப ஏராளமான புத்தகங்கள் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எங்கிட்ட வந்து நேற்றைய வரைக்கும் 2000 புக்குகளுக்கு மேல் வந்து வந்திருந்தது. இன்றைக்கி வந்து 1000 புக்குகளுக்கு மேலாயிருச்சு. இப்போ லோட் பண்ணிகிட்ருக்குறோம், அங்கே வைக்க இடம் இல்லாமல் லோட் பண்ணிட்டு அனுப்பிட்டே இருக்கிறோம். 1000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் இன்றைக்கி வந்திருக்குது. இந்த இன்னும் நாட்கள் போக போக இன்னும் பதிப்பகத்தார் மற்றும் அரங்கு உரிமையாளர்கள்லாம் கடைசி 3 நாட்களில் நிறைய தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய இலக்கு வந்து 100,000 புத்தகம். இந்த புத்தக கண்காட்சியில் 100,000 புத்தகங்களை வந்து பெறணுன்றதான் இலக்கு. அந்த இலக்கு டெஃபினட்டாக நாங்கள் ரீச் ஆகிடுவோம். என்ன காரணம்னா, அரங்கு உரிமையாளர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க மைண்டில் வச்சுருக்காங்க ஒரு 500 புக்கு 1000 புக்கு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்க. அந்த எண்ண வெளிப்பாடுகளை வந்து அப்பப்போ சொல்லிட்டு போகிறாங்க. அதே போல் பொதுமக்களும் வந்து வெளியில் எவ்வளோ தூரத்துலேருந்து தூக்க முடியாமல் பையில் 2 கையிலையும் வச்சு வச்சு எடுத்து வந்ததெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அது மாதிரி நிறைய பொதுமக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது. இந்த நூல்கள் வந்து சிறையில் இருக்கக்கூடிய 142 சிறைச்சாலைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லா சிறைச்சாலைக்குமே இந்த நூல்களை வந்து பிரித்து கொடுக்க போகிறோம். அவங்க படித்து அதாவது ஒரு வன்மையான எண்ணம் கொண்ட அவர்கள் கூட இப்போ நல்ல புத்தகங்களை படிக்கும்போது மென்மையாக மாறுவாங்க. எங்களுடைய சிறைவாசிகள் வந்து பல ஆண்டு காலம் சிறையில் வந்து தண்ணியில் இருக்கும்போது மன இறுக்கத்தோடு இருப்பாங்க. அந்த இருக்குமெல்லாம் இலகி ஒரு மென்மையான மனிதனாக மிகச்சிறந்த மனிதனாக வந்து நாங்கள் சிறையிலேருந்து வெளியே அனுப்புவோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். சார், இப்போது இதுக்கு முன்னாடி வந்து லைப்ரரி கண்டிப்பாக வந்து சிறையிலெல்லாம் இருந்துருக்கும் இல்லையா? ஸோ அதிலருந்து என்ன மாதிரி புக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ என்ன மாதிரி புக்ஸ்லாம் அதிகமாக வருது சார்? சார், பொதுவாக தமிழ் புத்தகங்களில் வந்து எல்லாமே கதை புத்தகங்கள், தன்னம்பிக்கை புத்தகங்கள், வாழ்க்கை வரலாறு, ஒரு பெரிய பெரிய தலைவர்களுடைய பெரிய சாதனையாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து சிறையில் வைப்போம். இப்போ வந்து அது மாதிரி செலக்டடாக வாங்கி கொடுக்குறாங்க. நல்ல புத்தகங்கள், ரொம்ப தரமான புத்தகங்கள் வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த புத்தகங்கள் வந்து ஒவ்வொரு புத்தகமும் வந்து படிக்க படிக்க அவங்களுக்கு உறுதியாக அவங்களுடைய எண்ண ஓட்டம் வந்து கட்டாயமாக மாறும். அவங்க வந்து எவ்வளோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து படிக்கும்போது அந்த புத்தகத்தில் இருக்கிற கதை ஓட்டம் இருக்கோ அதாவே மாறிடுவாங்க. யார் யாராக இருந்தாலும் சரி, அந்த புத்தகத்தில் என்ன ஓட்டம் இருக்கோ அது என்ன ஓட்டத்துக்கு ஏற்ப அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து சிறைவாசிகளும் அவங்க எவ்வளோ ஒரு கொடூரமான மனநிலையில் இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் வீட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. 4 சுவருக்குள்ளே நம்மளையும் வந்து 4 சுவர்களை அடைச்சி வச்சா மன இறுக்கத்துக்கு போயிடுவோம். நம்ம குற்றம் பண்ணலன்னா கூட ஒரு வீட்டிலையே வந்து 4 நாளைக்கு பூட்டி வச்சுட்டா கூட நம்ம வந்து பெரிய எப்படியாவது அங்கேருந்து வெளியே போகணுன்ற எண்ணம் தான் வர வழியே நமக்கு வந்து அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்காது. அதுபோல் பல ஆண்டு காலம் வந்து சிறைக்குள்ளே அடைபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகங்கள் மிகப்பெரிய உறுதுணை. புத்தகங்கள் வந்து அவங்க புத்தகத்தை நண்பனாக நினச்சி அவங்க வந்து இரவு நேரங்கள்லாம் நான் நல்ல நள்ளிரவுக்கு பிறகு கூட தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் நான்
இரவு சுற்றின் போது பார்த்துருக்குறேன். அது மாதிரி படிப்பாளர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த நூல்கள். சார், சிறைவாசிகளுக்கு வந்து என்ன மாதிரியான பொழுதுபோக்குலாம் அங்கே இருக்குது, அவங்களோட மனநிறைவுக்கு அவங்களோட மன நிம்மதிக்காக இந்த மாதிரி புக்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ என்ன மாதிரி பொழுதுபோக்குலாம் இருக்குது, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்? சார், ஏற்கனவே இப்போ சிறைவாசிகளுக்கு பொழுதுபோக்குன்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து காலையில் எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் சொல்கிறேன், காலையில் எழுந்ததும் அவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வந்து எஃப்எம் ரேடியோவில் பாட்டு போடுவாங்க. ஓ சூப்பர். ஆமாம், எஃப்எம் ரேடியோவில் பாட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர், 40 பேருக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கொடுப்போம். அது ஆமாம், ஒரு பிளாக்ல ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கொடுப்போம், அவங்க அப்படியே ரொட்டேஷனில் படிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஓப்பன் ஆகிடும், ஃபேக்ட்ரி 7:30 ஓப்பன் ஆகிடும், அதுக்கு ஃபேக்ட்ரி போயிடுவாங்க. ஃபேக்ட்ரி போயிட்டு வந்த பிறகு மதியானம் லஞ்ச் பிரேக் 1 hour இருக்கும், அப்புறம் ஈவினிங் 4:30 முடிஞ்சிடும். 4:30 பிறகு வந்து அவங்களுக்கு மறுபடியும் எஃப்எம்மில் பாட்டு போடுவாங்க. அப்புறம் ஷட்டில் காக்கு, வாலிபால், கேரம்போர்டு, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் விளையாடுவாங்க. அதுக்கு பிறகு 5:30 லாக்அப் தொடங்கிடும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிவி, எல்லா பிளாக்லேயும் டிவி வச்சுருக்கோம். ஓ ஆமாம், அதில் வந்து ஏதாவது ஒரு படம் வந்து அன்றைக்கி ஓடும், ஏதாவது அன்றைக்கி என்ன டிவியில் படம் இருக்கோ அந்த படத்தை வந்து அவங்க பார்ப்பாங்க. தினந்தோறும் வந்து சிறைவாசிகள் வந்து ஒரு சினிமா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா அவங்க வந்து அந்த மன இயக்கத்தோடையே கஷ்டப்படுவாங்க. அதனால் பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நான் அப்பப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் கலை நிகழ்ச்சிகள், ஆர்கெஸ்ட்ரா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடத்துகிறோம். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு ஃப்ரீயாக அப்படி மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், சூப்பர். சார், இந்த வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? நியூஸ்லாம் வந்து அங்கே போடப்படுமா, இல்லை குறிப்பிட்ட ஒரு சில விஷயம் மட்டும்தான் அங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா சார்? இல்லை சார், வெளியில் இருக்கிற நியூஸ் வந்து அவங்களுக்கு செய்தித்தாட்கள் மூலம் கட்டாயமாக தெரியும். என்ன நியூஸ் பேப்பர் வந்து எல்லா, அதாவது நாங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து சில விஷயங்களை வந்து சென்சார் பண்ணுவோம். அதாவது என்ன மாதிரி விஷயங்கள்னா, ஏதாவது ஒரு நாட்டிலையோ அல்லது இந்தியாவிலையோ வேறு மற்ற பகுதியிலையோ ஒரு சிறையில் ஒரு கலவரம் ஏற்பட்டு அந்த மாதிரி சிறை கலவரங்கள், சிறையிலேருந்து தப்பிச்சு போகிறது, சிறையில் வந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏதாவது இருந்து அதை பற்றியான நியூஸ் இருந்ததுன்னா அதை மட்டும்தான் சென்சார் பண்ணுவோம். வேறு எந்த நியூஸும் சென்சார் பண்ண மாட்டோம். எல்லா நியூஸும் படிப்பாங்க. வெளியில் உள்ளவங்களும் நியூஸ் பேப்பர் படித்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், சிறையில் இருக்கிறவங்களும் நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து தெரியும். பட் வெளி உலகத்தை வந்து பார்க்காம இருக்கலாம் வெளியே, மற்றபடி வெளியில் என்ன நடக்குது அப்படின்றது அந்த கரண்ட் அந்த சினாரியோஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க உள்ளே இருந்துட்டு இப்போது ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு மாத வருமானம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு வருமானத்தை நம்ம அவங்கள்ட்ட கொடுப்போம் சார். என்ன மாதிரியான வருமான ஊதியம் வந்து அவங்களுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு? குறிப்பிட்டு மினிமம் இவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு வந்து சேலரியாக கொடுக்கப்படுது மந்த்லினா எவ்வளோ சார்? சிறையில் வந்து எல்லா சிறையிலையும் வந்து தொழிற்சாலைகள் இருக்குங்க. எங்களுடைய தொழிற்சாலை வந்து தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் வந்து அரசு துறைகளுக்கு எல்லாம் இலவசமாக அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அனுப்புவோம். அரசாங்கம் வந்து எங்களுக்கு அதுக்கு தேவையான ஃபண்டு கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் ஸ்டேட் வைடாக ஒரு டெண்டர் செட்டில் பண்ணி பொருட்களை வாங்கி பொருள் அந்த சிறைவாசிகள் வச்சு உற்பத்தி மூலப்பொருட்கள் வாங்கி உற்பத்தி பண்ணுவோம். உற்பத்தி செய்யப்பட்ட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸுக்கு அவங்க எங்களுக்கு வந்து இன்டர்ன் அனுப்புவாங்க. எங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஆஃபீஸுக்கும் எவ்வளோ பயன்பாடு தேவை, எவ்வளோ கவர்ஸ் தேவை, எவ்வளோ டேக் தேவை, அங்கே எவ்வளோ யூனிஃபார்ம் கிளாத்து, ஷூ, பெல்ட்டு, அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் தலையில் வைக்கக்கூடிய தொப்பிலேருந்து காலில் போடுற ஷூ வரைக்கும் சிறைச்சாலையில் தான் ரெடி ஆகுது. சார், என்ன சொல்கிறீங்க? கைதிகள் தான் ரெடி பண்ணுறாங்க, சிறைவாசிகள் தான் ரெடி பண்ணுறாங்க. ஆ, அதாவதுங்க, சிறை வந்து சிறைக்குள்ளே இயங்கக்கூடிய தொழிற்சாலை ஒரு பெரிய தொழிற்சாலைங்க. இந்தியாவிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் உற்பத்தி செய்யப்பட பண்ணுற இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து சிறைகளிலும் தமிழகம் தான் முன்னிலையில் இருக்குது இந்த சிறைச்சாலை உற்பத்தியில். இப்போ சென்ற ஆண்டு வந்து 66 கோடி ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டில் வந்து 72 கோடி உற்பத்தி பண்ணாங்க. போன வருஷம் கொஞ்சம் குறைஞ்சது, அதுக்கு அந்த கோவிட்னால எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது மாதிரி சிறைச்சாலை உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயும் முதலிடம். இதில் வந்து போலீஸ் யூனிஃபார்ம், போலீஸு, ஃபயர் சர்வீஸு, அப்புறம் சிறைத்துறைக்கு தேவையான யூனிஃபார்ம் கிளாத்து, பெல்ட்டு, ஷூ, தொப்பி, பேட்டன் எல்லாம் உற்பத்தி ஆகுது. அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டிய கட்டு துணி, காஸ் கிளாத், பேண்டேஜ் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறோம். அப்புறம் ஆஃபீஸ் கவர் யூஸ் கட் பண்ணுறோம். சோப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ஐடிஐ, இந்த மாதிரி சிறைச்சாலைகள் அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய குளியல் சோப்பு மற்றும் இந்த டிடர்ஜென்ட் சோப்பு இது எல்லாமே உற்பத்தி பண்ணுறோம். அது இல்லாமல் பெட்ஷீட்டு, கொசு வெள்ளை, போலீஸுக்கு தேவையான கொசு வெள்ளை, ரெயின் கோட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுறோம். அப்போ உண்மையிலேயே நண்பர்கள். ஆமாம் ஆமாம், சிறைச்சாலை வந்து ஒரு நண்பர்கள் தான். அதாவது
சமூக சீர்திருத்தத்தில் வந்து மக்கள் பங்கு பெற என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, மக்களும் இந்த சமூக சீர்திருத்தத்தில் பங்கு பெற வேண்டுமானால் நீங்கள் வந்து நிறைய புத்தகங்களை எங்களுடைய ஸ்டாலில் வந்து வழங்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். சார், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மினிமம் ஊதியம் அப்படின்றது ஏதாவது அளவு இருக்கா சார்? ஆ, எங்களுடைய ஃபேக்ட்ரியில் வந்து மூணு வகையான லேபர் இருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்கில்டு, அடுத்து செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு. ஸ்கில்டு லேபருக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா, செமி ஸ்கில்டுக்கு 180, அன்ஸ்கில்டுக்கு 160 ரூபாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் அந்த சேலையை வந்து விகிதாச்சாரத்தில் கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 6000 ரூபா வாங்குறாங்கன்னா அந்த 6000 அவர் கைக்கு போகாது. அதில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். 80% அவர் கைக்கு போகும். 20% ஊதியம் வந்து சிறைவாசிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குமில்ல, விக்டிம்ஸ், அவங்க ஃபேமிலிக்கு அதை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆமாம், அதனால் வந்து அவங்க வாங்குகிற சேலரியை வந்து 80-20 ரெண்டு வகையாக பிரித்து ஊதியத்தை கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட 6 பெட்ரோல் பங்கு இருக்குது. சிறைவாசிகளால் நடத்தப்படுகின்ற பெட்ரோல் பங்கு மத்திய சிறையில் ஒட்டி இருக்குது. ஒரு நாளைக்கு அதில் விற்பனை வந்து பார்த்திங்கன்னா 5 பெட்ரோல் பங்கு இருக்குது. 5 பெட்ரோல் பங்கு சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து 75 லட்சத்துலேருந்து 85 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் ஆகும் பெர் டே. ஓ மை காட். ஆமாங்க, அவ்வளோ சேல்ஸ் இருக்குது எங்கிட்ட. ஒரு வர மாதத்துக்கு 25 கோடி ரூபாய்க்கு குறையாமல் விற்பனையாகும் சார். இப்போது சேல்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க ரிலீஸ் ஆகும்போது மொத்தமாக சேர்த்து கொடுப்பாங்க சார், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா இல்லை மந்த்லி மந்த்லி அக்கௌண்ட்டுக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க சார்? சேலரி பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி மொத்தமாக ரிலீஸ் ஆகும் போது ஒரு கட்டாக கட்டி கொடுக்குறாங்க மாதிரி சினிமாவில் இருக்கும், அது வந்து அப்படி கிடையாது. இப்போலாம் ஒவ்வொரு மாதமும் அவங்க சேலரி வந்து ஒவ்வொரு அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரெஜிஸ்டரில் ஏறிடும். எவ்வளோ சேலரி இந்த மாதம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்றது அந்த ரெஜிஸ்டரில் போயிடும். அதுக்கு பேர் வந்து பிஸ்னஸ் கேஷ் ப்ராப்பர்ட்டி. அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவங்க மாத சம்பளம் ஏறிடும். இந்த மாத சம்பளத்தை அவர் மூணு வகையாக செலவு பண்ணலாங்க. ஒன்று அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம். ரெண்டாவது இந்த பிசிபின்னு சொல்லி பிஸ்னஸ் கேன்டீன் இருக்குது, அந்த கேன்டீனில் அவங்க ஓன் மணியை அவங்க கேன்டீனில் செலவு பண்ணிக்கலாம். தேவையான ஈட்டபிள்ஸு அந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே வந்து கொடுப்பாங்க. அந்த கேன்டீனில் வந்து ஒரு சிறைவாசி பி கிளாஸாக இருந்தால் 750 ரூபாயும் ஏ கிளாஸாக இருந்தால் 1000 ரூபாய்க்கும் வாரத்துக்கு செலவு பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி செலவு பண்ணலாம். ரெண்டாவது, மூணாவது அவர் அப்படியே சேமித்து வைக்கலாம். சேமித்து வச்சு ரிலீஸ் ஆகும்போது எடுத்துகிட்டு போகலாம். இந்த மூணு வகையான செலவு பண்ணலாம், மூணு வகையாக சேமிச்சுக்கலாம். சரி, இன்னொரு பெரிய டவுட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. இங்கே வெளியில் நம்ம ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, வெளியில் ஏதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம்னா நமக்கு வந்து பிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு எதாவது இருக்கா சார்? இல்லைங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிடித்த பண்ணுற மாதிரி தொகை எதுவும் இல்லை. அவங்க டைரெக்டாக வந்து 100% சேலரியில் 80% அவங்க அக்கௌண்ட்டுக்கும், 20% வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்டாகவும் போயிடும். அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் அது சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தான் இருக்குது சார்? இன்சூரன்ஸ் இருக்குங்க. அது வந்து ஒரு 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 முறை ரெண்டு ஸ்கீம் வந்துச்சு. ஒரு மாதத்துக்கு வந்து இல்லை, ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா. ஓ ஓகே. ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா கட்டினா, ஒரு மாதத்துக்கு 1 ரூபா வருது, ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா கட்டினா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படும் போது அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்கீம் வந்து ஒரு அது எவ்வளோ அமௌண்ட் எனக்கு சரி ஞாபகத்தில் இல்லை, அது வந்து கேட்டால் 2 லட்சம் கிடைக்கும். அந்த ரெண்டு ஸ்கீமில் வந்து மேக்ஸிமம் பிஸ்னஸ் வந்து இன்சூரன்ஸ் போட வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு ஃபேவராகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சிறைத்துறையிலேருந்து இல்லையா? ஆமாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா, சிறைச்சாலைனாலே ஒரு நரகமான ஒரு வாழ்க்கை அது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. பட் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே வந்து ஓகே, அங்கேயும் அவங்களாலையும் ஃப்ரீடமாக இருக்க முடியும், அவங்களும் நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, பொழுதுபோக்கான நிறைய விஷயங்களும் அவங்களுக்கு இருக்குது, மனசு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி பல மக்கள் வந்து அதை பற்றி பயந்துட்டுருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதாவதுங்க, சிறைச்சாலை அப்படின்னாலே மக்களுக்கு சிறைச்சாலைகளில் வந்து யாரும் பார்த்ததில்லை, மக்கள் யாரும் பார்த்ததில்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சினிமாவில் காட்டுற சிறைச்சாலை தான் வந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த படத்துக்காகவும் கதைக்காகவும் சினிமாவில் வந்து சிறைகளில் வந்து ஏதாவது ஒரு கலவரம் மாதிரியோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான அந்த கதை ஓட்டத்தில் கொண்டு வருவாங்க. அதை தவிர்க்க முடியாது, சினிமாவுக்கு அந்த கதைக்காக கொண்டு வருவாங்க. அதை பார்த்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறைகளும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு சின்ன கருத்து ஒன்று சொல்கிறேன். 2009 இப்போ தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் ஐயா அவர்கள் 2009 ஒரு கல்வி தொடர்பான ஒரு திட்டத்தை துவக்கி வைக்கிறதுக்கு சிறைக்குள்ளே வந்தாங்க.
அவங்க வந்து ஃபோனில் பேசிகிட்டே உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து வந்துட்டு கேட்டுக்குள்ளே வண்டி நுழைஞ்சி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போன பிறகு தான் பார்க்குறாரு, ஏப்பா நான் ஜெயிலுக்கு போச்சோன்னே எங்கேப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பக்கத்தில் தான் நின்னப்பேன். நான் ஜெயிலுக்கு போச்சோன்னா எங்கேப்பா வந்து நின்றுருக்கீங்க வண்டியை அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா ஜெயிலுக்குள்ளே வந்துட்டோன்னு டிரைவர் சொல்கிறாரு. என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு யூனிவர்சிட்டி மாதிரில இருக்குது அப்படின்னு கேட்டார். இந்த நான் பக்கத்தில் இருந்தேன் அப்போ. அதனால் வந்து சிறைச்சாலைகள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து மரங்கள் அந்த சுற்றுப்புற சூழல் தான் வந்து ஒரு ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும். அது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா எங்கிட்ட மேன் பவர் நிறைய இருக்கிறதுனால அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி எங்களுக்கு. அதனால் ரொம்ப க்ளீன் பிளேஸ், க்ளீன்டாக இருக்கும், பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாமே மரங்கள் வந்து எங்கே நீங்கள் கூகுள் மேப்பில் போய் ஜெயில் ஏரியாவை எடுத்து பாருங்கள், பச்சையாக தான் தெரியும். பில்டிங்கும் அங்கங்கே சந்தில் தான் தெரியும். மரத்தினுடைய இடையிடையில் இடைவெளியில் தான் பில்டிங் தெரியும். அவ்வளோ மரங்கள் வச்சுருக்கோம், நல்லா அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். சூப்பர் சார், ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதையும் தாண்டி சூப்பரான ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ரீச் கொடுக்கணும். கண்டிப்பாக நிறைய மக்கள் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த டார்கெட் 100,000 புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும், சிறைச்சாலையில் போய் வைக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை சார். வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ சார். நன்றிங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் மூலம் நிறைய புத்தகங்கள் கிடைக்கணுன்றது என்னோட ஆசை. உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். சார் நானே ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார், எங்கள் டீம் சார்பாக சார். ஓகே, தேங்க்யூ 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 சார். சிறைவாசிகளும் உங்களுடைய நண்பர்கள் தான், அதனால் அவங்களுக்கு நிறைய புத்தகங்களை வந்து கொடுத்து உதவணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ.